அவருக்கு வந்து முடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்காக வந்திருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாசமா நான் முடி வெட்டாம ஏதோ அன்னியின் படத்தில் வர கேரக்டர் மாதிரி மாறிட்டேன். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இஎம் ஆர்ல இருக்கிற டோனி அண்ட் காய்க்கு போயிருப்போம். ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் எப்படி இருந்துச்சுக்கா மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு கட்டிங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிட்டு போடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா ராயல் பேட்டில் இருக்கிற ஃபிர்டோஸ் ரெஸ்டாரன்ட் சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஐ திங்க் இது ஒரு 40-50 இயர்ஸ்க்கு மேலே இங்கே லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே நாங்கள் வாங்கினது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிர்டோஸ் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. நல்லா ஒரு 3-4 சிக்கன் 65 மாதிரி கொடுத்துட்டு அதோட மசாலாலாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு தரமான பிரியாணின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த சைடு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு சூப்பரான இடமா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இஎம் ஆளுக்கு டோக்கன் வாங்கிட்டு உள்ள போய். ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அரியார் இஎம் ஆல் இங்கே வந்து அண்டர் க்ரௌண்டில் வண்டி பார்க் பண்ணுறோம். அதாவது எனக்கு வந்து முடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக வந்திருக்கும். முடியை பார்த்தீங்களா ஏதோ ஒரு டோரா மாதிரி இருக்குங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலி முடி வந்து ரெட் கலர்ல இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ மாதிரி இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக எப்படி எல்லோ கலர் நான் அடிச்சது ரெண்டு எல்லோவாக மாதிரி இருக்கு. பேஸ்மெண்ட் ஏதோ ஒரு 40 டிகிரி நம்ம ஸ்மெல் அடிக்குது. எக்ஸ்பிரஸ் அவனி மால் மேனேஜ்மெண்ட் எங்கேயாவது தோற்று விடுறதே இருக்கும். இன்னைக்கு பிழக்கும் மாலை புதைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். 5 மணிக்கு நமக்கு ஸ்லாட் வந்திருக்காங்க. நான் உள்ளே போனோடனே வந்து 3 ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க. உங்களுக்கு சீனியர் ஸ்டைலிஸ்ட் வேணுமா டாப் ஸ்டைலிஸ்ட் வேணுமாங்க. நமக்கு டாப் பே போதும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வந்து 5:00 ஆயிடுச்சு, நம்ம கீழே போயிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி கடைசியில் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். ஏன்டா டே ஹேர் கட்டுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்டான்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க. நார்மல், டாப்பு, அப்புறம் சீனியர். நாங்கள் வந்து டாப் சூஸ் பண்ணது காரணம் ஏதோ அதுதான் அவைலபிளாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் உள்ளே போனோடனே உங்களை படுக்க வச்சு, சார் உங்களுக்கு வந்து வார்ம் வாட்டர் வேணுமா இல்லை கோல்டு வாட்டர் வேணுமான்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணி அழகாக அதை கிஃப்ட் ராப் பண்ண மாதிரி உங்கள் மண்டையை ராப் பண்ணிட்டு அங்கே உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணும்னு சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ நமக்கு வந்து இருந்த ஸ்டைலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாம் சானிடைஸ் பண்ணிட்டு சூப்பராக ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் மனுஷனை பார்க்கும் போது எனக்கு வந்து டோட்டலாக ஸ்குவிட் கேம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அங்கே நிறைய ஸ்டைலிஸ்ட் இருந்தாங்க, எல்லாருமே ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவர் வந்து வேற லெவலில் ஃபன்னான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு போட்டுட்டு தான் கட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவும் கட்டிங் ஸ்டைலே வந்து எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக நீங்கள் நார்மல் சலூன்ஸ்லாம் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து சிசர்ஸ் வச்சு தான் கட் பண்ணுவாங்க. பட் இவர் வந்து தனியாக ஒரு பிளேட் வச்சு டோட்டலாக ஒரு 2 முடியாக எடுத்து கட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. ஒரு ரொம்ப நேரம் போச்சுன்னா கூட சொல்லுவேன், ஆனால் வந்து ஜாலியாகவும் இருந்தது ஹேர் கட் பண்ணும்போது. இவர் நமக்கு ஸ்டைலிங் பண்ணிட்டு இருக்கும் போது டோனி அண்ட் கேயில் இருக்கிற பிரைசிங்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 3 விதமான ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க, நார்மல், டாப், அதுக்கடுத்து சீனியர். நம்ம டாப் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே அவைலபிலிட்டி, அதுக்கடுத்து பிரைஸ். ஏன்னா 900க்கு இவர் வந்து அவைலபிளாக இருந்தார் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே வந்துட்டோம். அதுவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் இவர் வந்து ஒரு 7-8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ராப்பராக உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அவரே ரெக்கமெண்ட் பண்ணி கட்டும் பண்ணுவார். ஸோ அதனால தான் நாங்கள் இவரை சூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலே எனக்கு முடிதாக வெட்டுறாரா இல்லையா மண்டி வச்சு எக்ஸ்பீரியன்ட் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ஹேர் கட் யாருமே பண்ணதில்லை. டிஃப்ரெண்ட்டாக எதுதோ ஆங்கிள்லேருந்து கட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஓவராலாக என் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷிங் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா டே பெப்பா நீ ஆடாதுன்ற மாதிரி எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் வந்து நிறைய சலூன்ஸ் போயிருக்கேன், 2-3 இடத்துல வீடியோ எடுத்திருக்கேன். பட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேக்ஸ் ஆர் ஜெல் போட்டிங்கன்னா இது ரொம்ப நேரத்துக்கு நிற்கும்னாங்க. சரி ஓகே, நீங்கள் ஜெல்லை போடுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு அவர் ஸ்ப்ரேலாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் ஐ வாஸ் சோ சாட்டிஸ்ஃபைட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டோட்டல் பில் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1290 தான் வந்தது. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் கண்டிப்பாக 1 டைம் நீங்கள் டோனி அண்ட் காய் போகலாம். அதுக்கு நான் கண்டிப்பாக வர்த்துன்னு சொல்லுவேன். So put your hand in mine, I will be there every day. When you're sick of the climb, I will make sure it's okay. I didn't ask for any of this, but we reach for the sky. Pass with flying colors, my magic. So மக்களே பார்த்தீங்கன்னா வந்து முடி வெட்டியாச்சு. இது நானான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு சாக்கியா இருக்கும் பெப்பா கொடியா என்ன வேற மாதிரி மாத்திட்டாங்க. ஜெல்லாம் போட்டுருக்காங்க, ஸ்ப்ரே வேற பண்ணிருக்காங்க. ஸோ ஹோல்டிங் ஸ்ப்ரே. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.